பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். போதும் போதும், ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி. இது நம்ம கட்சி, மக்களின் ஒரே நம்பிக்கை. சுப்பிரமணிய ராஜா மாநகர மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற இணைச்செயலாளர் பொறுப்பில் இருந்தேன். தற்பொழுது வந்து எனக்கு வந்து செய்தியாளர் பத்திரிகையாளர் மூலியமாக உங்களை வந்து பொறுப்பில் இருந்து அடிப்படை பொறுப்பு வந்து எடுத்திருக்காங்க, நீக்கியிருக்காங்கன்னு சொன்னார்கள். என்ன காரணம் என்றால், நான் வந்து மாண்புமிகு அம்மா சின்னம்மாவர்கள் வந்து இன்று விடுதலை பெறுகிறதுனால நேற்று நான் வந்து என்னுடைய சொந்த செலவில் மாநகர் மாவட்டம் பூரா சின்னம்மா அவர்களை வரவேற்று, நீங்கள் தான் தலைமையேற்க வர வேண்டும், நீங்கள் தான் பொதுச்செயலாளர் ஆக வேண்டும் இந்த இயக்கத்திற்கு. ஆகையால் அம்மா அவர்களை வந்து நான் பேட்டியும் கொடுத்துருந்தேன். அதற்காக இன்றைக்கு அவர்கள் வந்து என்னுடைய பொறுப்பை எடுத்து இருக்கிறார்கள். காரணம் வந்து என்னுடைய பொறுப்பை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள் செல்லூர் ராஜி, ராஜேந்திர பாலாஜி, அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், அக்கா கோகுல இந்திரா இவர்கள்லாம் எல்லாமே சொல்கிறார்கள், அவர்கள் பொறுப்பெல்லாம் எடுக்கவில்லை. அப்போ சுப்பிரமணிய ராஜா ஒருவனை எடுத்தால் அடுத்த ஒரு 10 சுப்பிரமணியராஜா 100 சுப்பிரமணியராஜா உருவாக மாண்டால் என்ற நோக்கத்தில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று இரவே 100 சுப்பிரமணியராஜா உருவாக்கப்படுவார், 1000 பேர் வருவாங்க, 1 லட்சம் பேர் வருவாங்க, 10 லட்சம் ஆகும். அதெல்லாம் மாண்புமிகு சின்னம்மா தமிழகம் வருகிற பொழுது 1000 கார்கள் புடைசூழ அம்மாவுடைய சமாதியில் இருக்கிற பொழுது மாண்புமிகு சின்னம்மாவை தமிழகத்தினுடைய அண்ணாதிரட முன்னேற்றக்களுடைய தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பொறுப்பங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அம்மாவுடைய தலைமை ஏற்க தயாராகி கொண்டிருக்கிற ரூபத்தில் என்னுடைய சுய எண்ணத்தில் இதான் சரியாக வரும், இந்த அமைப்பு தான் சரியாக வரும், அம்மா தான் இதுக்கு சரியான ஆளு, தலைமை ஆளுகிற தன்மை வேணுங்க, ஆளுகிற தன்மை வேணும், ஒன் மேன் ஆர்மி, அது நான் என்னுடைய சுய இதில் அனுப்பியிருக்கேன். இன்னொன்று செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன், என்னையால் உள்ள பல பணிகள் வந்து 1900 இது அம்மாவுடைய 57வது பிறந்த நாள் அன்னைக்கு நான் அந்த குங்குமச்சிமில் 5000 குங்குமச்சிமில் நான் வாங்கி குங்குமத்தினரைக்கு கட்சிக்காரில் பெண்களுக்கு அம்மா பிறந்த அன்னைக்கு 1001 கோயில் பேராச்சம்மன் கோயில் ராஜகோபாலசாமி கோயில் அனைத்து கோயிலையும் கொடுத்துருக்கேன். இந்த மாநகர மாவட்டத்தில் நிர்வாகிகளை வைத்து அன்னைக்கு நான் மாநகர மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற துணைகளாக பொறுப்பு. அதனால் அன்றும் இன்றும் என்றும் அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் தான் நான். அதனால் அன்று புரட்சிதலை அம்மாவுடைய விழி அசைவில் காத்திருந்தேன், இன்றைக்கு சின்னம்மாவுடைய விழி அசைவில் நான் காத்திருக்கிறேன். பயணங்கள் தொடரும் சின்னம்மா வழியில் அன்றும் இன்றும் என்றும்.